காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸு வாக்கிங்கு யோகா மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக ஒரு சேரில் ஒரு கப் காஃபியோட உட்காந்து அந்த சூரியனை பார்க்குற சுகமே வந்து தனி சுகங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிங்க. இது இப்போ கரண்ட் 2021ல 15 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. டடக் டடக்டா, இதுதான் நான் விடிஞ்சது கூட தெரியாமல் படுத்துக்கிட்டு இருக்கேன். காலை 8 மணி, காலை 9 மணி, காலை 10 மணி. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா மூமெண்ட்டு? காலையில் எந்திரிச்சோன்னே அலாரம் அடிச்சிருச்சிங்க. எந்திரிச்சதும் பண்ணுற மொதல் வேலை. மார்னிங் காய்ஸ், இப்போ தான் வந்து ஒரு டைம் 10 மணி ஆகுது. ஸோ ரெடி ஆகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ரெடி ஆகியாச்சு. இதான் என்னோடய இன்னைக்கியோட காஸ்டியூமு. இப்போ வந்து வெளி கோயிலுக்கு போகிறோம் சாட்டர்டே இன்னைக்கு. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூமை வந்து நான் சுற்றி காமிச்சிடுறேன். ட்ரைபாட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டு, இன்னொரு ஒரு டேபிள், இங்கே ஒரு பாக்ஸு, அப்புறம் தலகாணி வச்சு நான் இவ்வளோ எடுத்துகிட்ருக்கேன். நான் பேசிக்காக வந்து இங்கே தான் வந்து உட்காந்து எடிட்லாம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வச்சு வீடியோஸில் எடுத்துகிட்ருந்தேன். ஸோ இந்த டேபிள் வந்து இப்படி போட்டு இங்கே வச்சு எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து என்னோடய ரூமு. இந்த ஃபோட்டோ பார்த்திங்களா, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒரு மேஜிக் ஃபோட்டோ ஃப்ரேம், என் அப்பா வந்து வாங்கிட்டு வந்தார். நீங்கள் அதை பார்த்தீங்களா? பார்க்கலான்னா வந்து ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. செம்மையாக வந்து பசிச்சிட்ருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில. எந்த அளவுக்கு பசிச்சிட்ருக்குன்னா இந்த அளவுக்கு வந்து பசிச்சிட்ருக்கு. சரி, ஃப்ரிட்ஜில் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, அதில் நமக்கு சாப்பிட்ற தேவையானது எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாமல் அமேசானில் வந்து எதனா ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். அதுவும் எனக்கு வந்து லேஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. ஃபுட்டு எதனா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிடலாம். சரி, லேஸ் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம். சரி, ஆர்டர் போட்டுட்டு உங்களை பார்க்குறேன். இந்த லேஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிளாசிக் சால்டட் எல்லோ ஃப்ளேவர் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆர்டர் போட்டுடலாம். பை நவ் கண்டினியூ. ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. ஆமாம், அருண் தான் சார். அமேசான் டெலிவரியா? ஆ, ஓகே. அந்த என்ன சொல்ல, அந்த ஸ்ட்ரைட்ரோட அந்த பியூட்டி பார்லருக்கு வந்து பக்கத்தில் இருக்க வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்களா? ஓகே, அட்ரஸ் மட்டும் இது பண்ணுறதுக்கா, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு? ஓகே ஓகே சார், ஓகே. இதுதான் அட்ரஸ்ஸு. எப்போ? ஹாஃப் அன் அவரில் வந்துடுமா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்.
இப்போதான் ஃபோன் பண்ணாங்க, டெலிவரி ஆயிடுச்சான், வெளியே தான் இருக்கான், நம்ம போயிட்டு பார்சலை வாங்கிட்டு வந்துட்டு லேஸை பிரித்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ நான் சொல்கிறேன். பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு, நம்மளோட லேஸ் பாக்கிட்டு வந்தாச்சு. வேற லெவல் பேக்கெட் தான் பார்க்க வந்து பெருசாக இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, உள்ள அடிக்கிறாங்க ஆனால் பட் டேஸ்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஆத்திரத்துக்கு வந்து ஒரு டஸ்ட்பின் இல்லை ஐடியா. ஸோ வைஸ் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து நான் இந்த ஒரு வாரத்தில் வந்து யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு கண்டென்ட்டாக வந்து ஒரு மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ, பவர் ஆஃப் வீடியோ எடிட்டிங்கு. இந்த வீடியோ வந்து ஒரு கண்டென்ட்டே இல்லை, அதுதான் கண்டென்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யார் வீடியோ எடிட்டிங் பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருப்பது அருண், கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. வாழ்க தமிழ். வளர்க தமிழ்.